காஷ்மீரங்கள் உயிர் நாடி காஷ்மீரில் அமைதி குலைவு ஏற்பட்டால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் என்று பாகிஸ்தான் இராணுவ தளபதி ராகில் ஷெரீப் பேசிய சில நாட்களில் காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் இராணுவம் இந்திய நிலைக்குள் புகுந்து துப்பாக்கி சூடு நடத்தியது. அதைத் தொடர்ந்து இந்திய இராணுவத்தினரும் திருப்பிச் சுட்டனர். அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் இராணுவத்தினர் பின்வாங்கிவிட்டனர். என்ன நடந்தது அங்கு என்பது பற்றி விரிவான தகவல்களை கொடுக்க காத்திருக்கிறார் எமது மூத்த செய்தியாளர் சுதந்திரராஜன். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் அரவிந்த். ஐயா, இப்போ சமீபத்தில் தொடர்ச்சியாக இந்திய நிலைகளில் நடந்து வரக்கூடிய துப்பாக்கிச்சூடு சம்பவம், பாகிஸ்தான் அங்கே மேற்கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு அத்துமீறல் நடவடிக்கை, என்ன நடக்குது ஐயா, விரிவாக சொல்லுங்களேன். கண்டிப்பாக. அதாவது நேற்று இரவு கிட்டத்தட்ட ஒரு 12-20 மணி அளவில் பாகிஸ்தான் எல்லையில் இருந்து நமது இந்திய எல்லைக்குள், அதாவது காஷ்மீர் பகுதியில், அதாவது பூஞ்ச் மாவட்டத்தில், குறிப்பாக சொல்ல போனால் மொந்தார் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பாகிஸ்தான் இராணுவத்தினர் நமது இந்திய இராணுவத்தினருடைய நிலைகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள். இதை இந்திய இராணுவத்தினர் உடனடியாக எதிர்த்தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அவர்களும் துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாக நீடித்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் இராணுவத்தினர் தாங்கள் சுடுவதை நிறுத்தி கொண்டார்கள். மிகவும், அதாவது நடுத்தர துப்பாக்கி வகைகளைச் சேர்ந்தவற்றை பாகிஸ்தான் இராணுவத்தினர் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று தகவல் வருகிறது. நமது இந்திய தரப்பில் எதுவும் சேதமோ, உயிர் சேதமோ, காயமோ எதுவும் இல்லை. ஆனால் பாகிஸ்தான் தரப்பில் உள்ள சேத விவரம் நமக்கு தெரியவில்லை. இது இன்றைய காலைய செய்தி. அதாவது சம்பவம் நடந்தது நேற்று இரவு நள்ளிரவில். இதற்கு 3 நாளுக்கு முன்பு நடந்த ஒரு பேச்சு, அதாவது பாகிஸ்தான் தளபதி ராகில் ஷெரீப் என்பவர் ராவல்பிண்டியில் நடந்த அந்த இராணுவ வீரர்கள், மறைந்த இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் அந்த நிகழ்ச்சியில் ஒரு பேச்சு பேசுகிறார். அந்த பேச்சு என்ன? அதாவது காஷ்மீர் எங்களது உயிர் மூச்சு, அதாவது உயிர் நாடி, அதாவது நமது மனித உடலில் அந்த கழுத்து பகுதியில் வரக்கூடிய அந்த நரம்பு, அந்த தொகுப்பை அவர் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட காஷ்மீரில் அமைதி குலைந்தால் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம், நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்று அவர் ஒரு எச்சரிக்கையை விடுத்த போல், இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்தது போல் அந்த பேச்சு அமைந்திருக்கிறது. அதாவது காஷ்மீரில் இருக்கும் இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டால் நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம், உள்ளே வருவோம் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் என்றுதான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படியாக இதற்கு முந்திய ஒரு சில காட்சிகளை நாம், அரசியல் காட்சிகளை, இந்திய அரசியல் காட்சிகளை நாம் பார்க்க வேண்டிய கவனத்தில் இருக்கிறோம். அதாவது பாரதிய ஜனதா தனது தேர்தல் அறிக்கையில் காஷ்மீருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த சிறப்பு ஒதுக்கீடை ரத்து செய்வோம் என்று ஒரு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா தலைவர்களில் ஒருவர் கூட மோடி ஆட்சிக்கு வந்ததும் பாகிஸ்தான், அவரை எதிர்ப்பவர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு சென்று விடுவார்கள் என்றும் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பேசுகிற பேச்சினுடைய எதிரொலிதான் அந்த பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய தளபதி பேசியிருக்கிறாரா? இதற்கு அவர் பதில் கொடுக்கக்கூடிய அளவில் பேசியிருக்கிறாரா? அன்று பேசிய பேச்சின்தான் இன்று செயல் வடிவமாக எல்லையில் துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்களா என்றெல்லாம் நான் இந்திய மக்கள் கேள்வி குறிகளை எழுப்பியிருக்கிறார்கள். இது இன்று இந்த கடந்த ஒரு 10 நாட்களாக நீங்கள் கவனித்து பார்த்தால் இது ஒரு தொடர் கதையாகவே இந்திய எல்லையில் பாகிஸ்தான் இராணுவத்தினர் கிட்டத்தட்ட 4 முறை அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலை இந்திய இராணுவத்தினர் துடியுடன் சமாளித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களும் திருப்பி தாக்கியிருக்கிறார்கள். சேத விவரங்கள் இன்னும் வரவில்லை. ஆனாலும் கூட மொத்தத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்திய அரசியல் இப்பொழுது உள்ள தேர்தல் சூழலில் பாரதிய ஜனதாவினுடைய தேர்தல் அறிக்கையும், பாரதிய ஜனதாவினுடைய தலைவர்கள் பேசும் பேச்சுகளும், அந்த பாகிஸ்தானை கோபமடைய செய்ய உள்ள அந்த காட்சிகள் அங்கு அரங்கேறியிருக்கின்றன. அதே நேரத்தில் கூட இன்னும் சொல்ல போனால் அந்த பாகிஸ்தான் இராணுவ தளபதியினுடைய பேச்சை நமது காஷ்மீர் பகுதியில் உள்ள அந்த பிரிவினைவாதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் வரவேற்று இருக்கிறார்கள். அப்படி என்றால் நாளை ஒரு சூழ்நிலை காஷ்மீரில், காஷ்மீருடைய தன்னுரிமை, தன்னாட்சி உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் சலுகைகள் பறிக்கப்பட்டால், பாகிஸ்தான் இராணுவம் உள்ளே கால் வைத்தால் நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம் என்றுதான் இந்த பிரிவினைவாதிகள் இப்பொழுதே குரல் கொடுக்கிறார்கள் என்றுதான் அது மறைமுக அர்த்தத்தை கொடுக்கிறது. இந்த இப்படியாக உள்ள சூழலில் இந்த பாகிஸ்தான் இராணுவத்தினர்
அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தியிருப்பது நமது இந்திய இராணுவத்தை மட்டுமல்ல இந்திய அரசாங்கத்துக்கு அது ஒரு எச்சரிக்கை விடுத்ததாகத்தான் கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த இந்த பிரச்சனை சம்பந்தமாக நம்மளுடைய அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கு? அதாவது இந்த அரசு கண்டிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த யூபிஏ அரசு ஏற்கனவே பிரச்சனைகளை கொஞ்சம் சுமூகமான முறையில் தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் கடுமையான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடவில்லை. முதற்கட்டமாக இராணுவ அளவில் அந்த ஃபிளாக் மார்ச் என்று சொல்லக்கூடிய அந்த இருதரப்பு இராணுவ மேஜர்கள் சந்திப்பது, அந்த எல்லையில் அவர்கள் கூடாரமிட்டு அவர்கள் பேசுவது ஒரு வழக்கம், அது ஒரு இராணுவ நடைமுறை. அதன் பிரகாரமாக அதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அடுத்தாற் போல் அதிலும் பலனளிக்கவில்லை என்றால் அரசியல் ரீதியாக அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சு, அதனை தொடர்ந்து அதிலும் சரியாக ஒரு நடைமுறை ஒரு தீர்வு ஏற்படவில்லை என்றால் அமைச்சர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அளவில் அந்த பேச்சு, இராணுவ தலைமையினுடைய பேச்சு, இது போன்ற தொடர் நடவடிக்கைகளில் மத்திய அரசு பின்னோக்கி அதை செய்ய காத்திருக்கிறது. ஆனாலும் ஒன்றை நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அதாவது கிழக்கு பாகிஸ்தான் என்று இருந்த இப்பொழுது தற்போதைய வங்காள தேசம் ஒரு காலத்தில் கிழக்கு பாகிஸ்தான் என்று இருந்தது. அவர்களுடைய அது மேற்கு பாகி இப்பொழுது இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான், இது கிழக்கு பாகிஸ்தான். அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த கிழக்கு பாகிஸ்தானை இந்திய அரசு அப்போதைய மானிக் ஷா இராணுவ தளபதி அதை 24 மணி நேரத்தில் மடக்கி பிடித்து இந்தியாவுடைய அந்த அந்த போரில் வெற்றி பெற்று அதை முஜிபுர் ரஹ்மானிடம் இந்திய அரசு ஒப்படைத்தது. அதன் பிறகு இப்பொழுது அது வங்காளதேசமாக இருக்கிறது. இதையெல்லாம் பாகிஸ்தான் மறக்கவில்லை. அவர்கள் வஞ்சம் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இப்பொழுதும் கூட அந்த காஷ்மீர் பகுதியை துண்டாட வேண்டும் என்று அவர்கள் ஒரு உணர்வோடு இருக்கிறார்கள். ஆனால் இந்திய தேசத்து மக்களிடம் ஒற்றுமை அவசியம். பாகிஸ்தானும் பாகிஸ்தானில் காலடித்து வைத்தால் கன்னியாகுமரியில் இடியடிக்கும் என்பது போல மக்களுடைய உணர்வுகள் ஒரே அமைவு ஒரே போக்கில் இருந்து நாம் காஷ்மீரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு உணர்வு இந்திய மக்களுக்கு இருப்பது பெருமையாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த காஷ்மீரை நாம் விட்டு கொடுக்க கூடாது என்பது மட்டுமல்ல, ஒரு சிறு துளி எதிர்ப்பு ஒரு சிறு துளி எல்லையில் பதட்டம் என்றாலும் கூட அதை உடனே எடுக்க அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது மத்திய அரசின் கடமையாக இருக்கிறது. அரவிந்த், நன்றிங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நன்றி.